வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் கீழ் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான நிதி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் 8.5 கோடி விவசாயிகளுக்கான 6வது தவணை உதவித்தொகையாக 17,000 கோடி ரூபாய் நிதியையும் பிரதமர் இன்றைய நிகழ்ச்சியில் வெளியிடவுள்ளார். லட்சக்கணக்கான விவசாயிகள், கூட்டுறவு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமரும் கலந்து கொள்கிறார். வேளாண் உட்கட்டமைப்பு நிதிக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்தது. அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை உட்கட்டமைப்பு, குளிர்சாதன சேமிப்பு மையங்கள், சேகரிப்பு மையங்கள் உள்ளிட்ட சமூக விவசாய திட்டங்களை ஏற்படுத்த இந்த நிதி ஊக்கமளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் விவசாய விளைபொருட்கள் வீணாவது தடுக்கப்படும். மேலும் 12 பொதுத்துறை வங்கிகளில் 11 வங்கிகள் வேளாண்மை, ஒத்துழைப்பு மற்றும் விவசாயிகள் நலத்துறையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஏற்கனவே கையெழுத்திட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தவிர இந்த வங்கிகள் மூலம் 3% வட்டி குறைப்புடன் 2 கோடி ரூபாய் வரை கடன் உத்தரவாதம் அளிக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.